கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணை மீதயங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகிற சனி பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். 2023 சனி பெயர்ச்சி இருக்குது. ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது, ஒன்று திருக்கணிதம், ஒன்று வாக்கியம். நம்ம யூஸ் பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சனி பெயர்ச்சி. சரி, சனி பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது இல்லை. இந்த வீடியோவில் வந்து சனி பெயர்ச்சி யாருக்கு நல்லது செய்யும், யாருக்கு கெடுதல் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவுட்டர் லைன் மட்டும் பார்க்கலாம். 12 ராசிகளுக்கான விரிவான பலன்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ சனி பெயர்ச்சிங்கிறது ஒரு ராசிக்கு இப்போ இடம் மாறும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மகர ராசியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பெயர்ச்சி ஆகி கும்பத்துக்கு போக போகிறாரு. இப்போ ஒரு சில ராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 7.5 சனி காலமாக இருந்துகிட்டு இருந்திருக்கும், அது வந்து கிளியர் ஆகும். யாருக்கு? தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பாதச்சனியாக வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த பெயர்ச்சியில் அவங்களுக்கு டோட்டலாக ரிலீவ் ஆயிடுது. சரி, இப்போ தனுசு ராசிக்கு ரிலீவ் ஆகுதுன்னா மீன ராசிக்கு ஆரம்பமாகும். சரி, இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குமா? யாரெல்லாம் வந்து இந்த சனி பெயர்ச்சி பாதிக்கும், யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, சனி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே ஒரு பயங்கிறது இருக்கத்தான் செய்யுது. இந்த சனி பெயர்ச்சி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே கெடுபலனை தான் செய்யுதா அப்படின்னாக்கா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, சனி பெயர்ச்சியில் வந்து கல்யாணம் ஆனவங்க, அதாவது 7.5 சனி காலத்தில் வந்து கல்யாணம் ஆனவங்க, அஷ்டமச்சனியில் வந்து பார்த்திங்கனாக்கா கல்யாணம் ஆனவங்க, அஷ்டமச்சனியில் குழந்தை பிறந்தவங்க, 7.5 சனி காலத்தில் குழந்தை பிறந்தவங்கலாம் நிறைய உண்டு. தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய முன்னேறி போனவங்களாம் உண்டு. ஏன் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான முன்னேற்றமான சூழ்நிலையும், ஒரு சிலர்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கடுமையான கடன், நோய், பிரச்சனை, அவமானங்களையும் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, யோகங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா எத்தனையோ நிலைப்பாடுகள் உண்டு. அதில் வந்து குறிப்பாக இந்த அனபா யோகம், சுனபா யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை பண்ணுது. அதாவது சந்திரனுக்கு முன்பின் ரெண்டு பக்கமும் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கனாக்கா அனபா சுனபா யோகம். அனபா யோகம் அப்படிங்கிறது வந்து சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கிறது. சுனபா யோகம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு 12ல் வந்து பார்த்திங்கனாக்கா சுபகிரகம் இருக்கிறது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் எல்லா ஜாதகங்களும் பார்க்க முடியும். என் ஜாதகத்தில்தான் இருக்குது, அப்போ இந்த யோகம்லாம் என்ன தான் செய்யுது, எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் 7.5 சனிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசி, அதாவது சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரோ அதுதான் உங்கள் ராசி. சனி பகவான் உங்களோட ராசியை கடந்து செல்லக்கூடிய காலம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியாக சொல்லப்படுது. அதாவது உங்களோட ராசிக்கு 12ஆம் வீட்டில் 2.5 வருஷமும், உங்களோட ராசியில் 2.5 வருஷமும், உங்களோட ராசிக்கு 2ஆம் வீட்டில் 2.5 வருஷமும், அது இந்த 3 2.5 வருஷமும் சேர்ந்து தான் 7.5 அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், 7.5 வருடங்கள் கணக்கு அப்படிங்கிறத. சரி, அப்போ சந்திரனுக்கு முன்பின் 2 பக்கமும் சுபகிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அனபாயோகமும் சுனபாயோகமும் இருக்குது. அப்படின்னா இந்த 7.5 சனி காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சனி அந்த ராசியை கடந்து போகும்போது பெருமளவு பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன் பாதிக்கிறது இல்லை? கோட்சார நிகழ்வுகளை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எடுத்து பார்க்கும்போது, இப்போ உதாரணமாக சந்திரனுக்கு 12ல் தான் ஃபஸ்ட்டு 7.5 சனி ஆரம்பிக்கும், 12ஆம் வீட்டில் தான் ஆரம்பிக்கும். அப்போ 12ல் வந்து குரு இருக்காருன்னு வச்சிங்க. இப்போ குரு வந்து சந்திரனுக்கு 12ல் போயிட்டாக்கா நல்லது இல்லை, அது வந்து சகட யோகத்தில் வருது, 6-8 12ல் சந்திரனுக்கு மறையக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மறைவிலும் ஒரு நன்மை உண்டு. எப்படி அப்படின்னா, சந்திரனுக்கு 12ல் குரு இருக்கும்போது 7.5 சனி காலம் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக சனி அங்கே உள்ளே வருவார். இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா மேசராசிலே இருக்காருன்னு வச்சுக்கலாம். சந்திரன், நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கீங்க, இல்லை வேணாம், இப்போ மீனத்துக்கு தானே ஆரம்பிக்குது 7.5 சனி, மீனராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கலாம். கும்பத்தில் குரு இருக்கார். இப்போ சனி வந்து பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு உள்ளே வராரு அப்படின்னா
என்ன நடக்கும் அப்படின்னா, ஏழரை சனி காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை, உங்களுக்கு பொருளாதாரம் மிக மிக உயர்வு தரும். ஏன், உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு மேலே சனி போகும்போது தொழில் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சரி, 2.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரங்கிறது மிக நன்மையை செய்யும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசியிலே ஜென்ம சனியாக 2.5 வருஷம் போவார். அதுக்கப்புறம் 2ஆம் வீட்டுக்கு வருவார். இப்போ 2ஆம் வீட்டில் சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அதாவது சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் சுக்கரன் இருக்கார், இயற்கை சுபகிரகமான சுக்கரன். அந்த சுக்கரன் மேலே வந்து பார்த்திங்கனாக்கா சனி போகிறாருன்னு வச்சுங்க, மிகப்பெரிய பொருளாதாரத்தை நிச்சயமாக கொடுப்பார். அப்போ இந்த 2 பக்கமும் வந்து பார்த்திங்கனாக்கா சுபகிரகங்கள் இருக்கும்போது, அதாவது இயற்கை சுபகிரகங்கள் இருக்கும்போது மிக உன்னதமான மாற்றத்தை இந்த 7.5 சனி காலத்தில் தான் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கு உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தியும் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா மிக மிக உன்னதமான ஒரு பொருளாதாரத்தை இந்த 7.5 சனி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். சரி, இது ஒரு பாயிண்ட்டு. இந்த 7.5 சனியோட தாக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா யாரெல்லாம் பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு, இந்த அனபாயோகம் சுனபாயோகத்தில் பிறந்தவங்களை கண்டிப்பாக பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். உங்களோட நடப்பு திசை வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் லக்னத்துக்கு யோகம் தரக்கூடிய திசா புத்தி காலமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 1, 5, 9 திரிகோணாதிபதி திசையோ அல்லது கேந்திராதிபதி திசையோ நடக்குது அப்படின்னாக்கா, கேந்திராதிபதி வலுவாக இருக்காரு, திரிகோணாதிபதி வலுவாக இருந்து திசை நடத்திட்டு இருக்கும்போது இந்த சனி பெயர்ச்சி 7.5 வருஷ காலங்கிறது பெரிய அளவில் உங்களை தொந்தரவு பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சரி, அப்போ ஒரு சில பேரை பாதித்து ஒரு சில பேரை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான், கிரக அடைவுகள் தான் வந்து பார்த்திங்கனாக்கா 7.5 சனியோட தாக்கத்தை எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுது. இப்போ நம்ம பொது பலன்னு நம்ம சொல்லும் போது 7.5 சனிங்கிறது ஒரு ராசிக்கு வரும்போது கடன் நோய் அவமானத்தெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் அது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குமா அப்படின்னாக்கா, கிரக அடைவுகள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியான யோக நிலைகளில் இருக்கும்போது பெரிய பாதிப்புகளை தராது. சரி, உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் குரு சனி சேர்க்க அல்லது குரு சனி சேர்க்க அல்லது சுக்கிரன் சனி சேர்க்கலாம் இருக்குது அப்படின்ற போது, சனி வந்து பார்த்திங்கனாக்கா இயற்கை சுபகிரகத்தோடு சேர்ந்து இருக்கும்போது, சுபத்தன்மையோடு இருக்கும்போது பெருமளவு வந்து பார்த்திங்கனாக்கா கோட்சாரத்தில் பாதிப்புகளை குறைச்சி தான் தரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பாயிண்ட் மேலோட்டமாக சொல்ல முடியும். சரி, யாரெல்லாம் கடுமையாக பாதிக்கும் அப்படின்னா, சந்திரனுக்கு 2 பக்கமும் பாவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது இப்போ கடுமையான பாதிப்புகளை தரும். இப்போ கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் சனி இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ கோச்சாரத்தில் சனி அங்கே மேலே வராது. இப்போ சனி மேலே சனி போகக்கூடிய காலங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா வேலையில் மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும், பொருளாதார முடக்கத்தை ஏற்படுத்தும். தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா கடுமையான சூழ்நிலைகளை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னாக்கா, உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்வை இருக்குது அப்படின்னாக்கா பொருளாதாரம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் உயர்வை கொடுக்கும். அப்போ ஒரு விதி அப்படின்னு இருந்தாக்கா அதுக்கு விதி விளக்குகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நிறைய இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா சனி பெயர்ச்சி ஒட்டி நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி பற்றி போட்டுட்ருப்பாங்க. மீனராசியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் இல்லை நல்லா இல்லை, இந்த 2 விஷயத்தை ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லணும், 2 விஷயம்தான் சொல்ல போகிறாங்க, கண்டிப்பாக இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதில் நடக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது சொல்லக்கூடிய பலன் வந்து அங்கே சரியாக நமக்கு வரல, என் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு நல்லாவே இல்லை, சொன்னதே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் ஏன் வருது அப்படின்னா கிரக அடைவுகள் தான் காரணம். அவங்களோட தனிப்பட்ட ஜாதகங்கள் ஒவ்வொன்றும் மாறுபாடாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு குறிப்பாக என்ன நடக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொது பலனில் நமக்கு கைக்கு வந்து சேராமல் போகிறதுக்கு காரணம் இது தான். அப்போ சனி வந்து பார்த்திங்கனாக்கா சனி மேலே சனி போகும்போது கடுமையான பாதிப்பு வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ கும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் ராகு இருக்கு அப்படின்னா, இப்போ கோச்சாரத்தில் சனி அங்கே வர்றாரு அப்படின்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடி கொடுப்பாரு. அந்த பாவகம் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த உங்களுக்கு லக்னத்துக்கு எந்த இடமும் வருதோ அந்த பாவகம் தொடர்பான பிரச்சனைகளை வலுவாக கொடுப்பார். சரி, இப்போ
இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மையாக செய்கிறது எப்படிங்கிறத பார்த்துட்டோம். சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சுபகிரகங்கள் இருக்கும்போது இந்த சனி வந்து ஏழரை சனி காலமாக கடந்து போகும்போது பல நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். சரி, தீமையை எப்போ செய்வார் அப்படின்னாக்கா சந்திரனுக்கு ரெண்டு பக்கமும் பாவகிரகங்கள் இருக்கும்போது அதை வந்து சனி பகவான் கடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடுமையான பாதிப்புகளை தருவார்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இப்போ மிதுன ராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி காலமாக போயிட்டுருக்குது. அஷ்டம சனி காலத்தில் மிக கடுமையான பொருளாதார சிக்கல்களில் ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன செய்யலாம், இதிலேருந்து எப்படி வெளிவரது, என்ன வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பண்ணலாம் அப்படின்னா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத தவிர வேறு வழி கிடையாது. திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிறது தான் நம்மளோட வழிமுறை. இதில் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், இந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனியோட தாக்கத்திலேருந்து நம்ம படிப்படியாக குறையும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். வாரம் வாரம் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கனாக்கா ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனி தாக்கத்திலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம சொல்ல முடியும். சரி, ஏழரை சனி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாரையும் கெடுபலன்னு செய்கிறதில்ல, பல பேருக்கு நன்மைகளை செய்யுது, பல பேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனி காலத்தில் தான் உயர்த்துது அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அதில் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா அவங்கவுங்க ஜன்னகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து இது மாறுபடுது அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் உங்களோட ஜனனகால ஜாதகம் இருந்தது அப்படின்னா சனி பெயர்ச்சி பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல. அது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, இல்லை அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனியாக இருந்தாலும் சனி பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார், அவங்கவுங்க கர்மாவின் அளவுபடி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இயற்கை சுபகிரகங்கள்னால் நன்மைகளையும் இயற்கை பாவகிரகங்கள்லாம் கெடுதலை மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேருந்து நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக சொல்ல முடியும். இந்த சனி பெயர்ச்சி வந்து பார்த்திங்கனாக்கா மோரோவர் வந்து பார்த்திங்கனாக்கா மீன ராசிக்கு ஏழரை சனியாக ஆரம்பிக்குது. சரி, மிதுன ராசிக்கு இது வரைக்கும் அஷ்டம சனியாக போயிட்டுருந்தது, அந்த நிலை மாறுபடுது. மிதுன ராசி வந்து பார்த்திங்கனாக்கா ஜனவரி மாதத்துலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி ஆரம்பிக்குது. சரி, அப்போ இவங்க கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். விருச்சிக ராசி நேர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக வரும். அப்போ அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக கூடுதல் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனியாக வரும். கண்டக சனியாக இருந்தாலும் அவங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை, அவங்களுக்கு வந்து ஆட்சி பெற்ற சனி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் நன்மைகளை தான் தரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டேக் கேராக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மீன ராசி, கடகராசி, விருச்சிக ராசி, இவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நன்மைகளை தரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற ராசிகளுக்கெல்லாம் சனி பார்வை படக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்தில் இருக்கார், அப்போ மேஷ ராசியை பார்ப்பார். இப்போ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டில் சனி இருந்தாலும் அவரோட 3ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்கும். மேஷத்தில் ஆல்ரெடி ராகு இருக்கார். அப்போ மேஷ ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சிம்ம ராசி வந்து பார்த்திங்கனாக்கா 7ஆம் பார்வைப்படுது, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் பார்வை, சனியோட 10ஆம் பார்வை இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த 3 ராசிகள் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது மேலும் சிறப்பை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொது பலனாக சொல்லப்படுது. உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் கிரக அமைப்புகள் இருக்கும் அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சி நீங்கள் மீனராசியாக இருந்தாலும், கடகராசியாக இருந்தாலும், சிம்ம ராசியாக இருந்தாலும், விருச்சிக ராசியாக இருந்தாலும், எல்லா எந்த ராசியாக இருந்தாலும் நன்மைகளையே தொடர்ந்து செய்யும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சனி பெயர்ச்சி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்கும் நல்ல விதத்தில் அமையட்டோன்னு இறைவனை வேண்டி நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நாகரிகளை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.